சிறுவாரூர்ன்ற ஊர்ல விவசாயம் பண்ணி பொழைச்சிட்டு இருக்க தம்பதி ரவீந்திரன் சுசீலா தம்பதிக்கு அனாமிகாங்கிற பொண்ணு இருந்தா. டிகிரி வரைக்கும் படிச்ச அனாமிகாவுக்கு மிலிட்ரியில சேர்ந்து நாட்டுக்கு சேவை பண்ணணுங்கிறது ஆசை. அதுக்கு தேவையான எல்லா பரீட்சையையும் எழுதி பாஸ் பண்ணி ஜாயினிங் லெட்டருக்காக காத்துக்கிட்டு இருந்தா. போஸ்ட்மேன் செந்தில அவ எங்க பார்த்தாலும் சரி, ஜாயினிங் லெட்டர் வந்துருச்சா, கால் ஃபார் லெட்டர் வந்துருச்சான்னு கேட்டுக்கிட்டே இருப்பா. ஒரு நாள் அவர் வீட்டு வாசலுக்கே போய் கேட்ல நின்னு அனாமிகா, என்ன இந்த போஸ்ட்மேன் இன்னைக்கு இவ்ளோ நேரம் ஆகியும் வரல, எனக்கு வேற மிலிட்டரியில இருந்து லெட்டர் வந்திருக்குமே அப்படின்னு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தா. அதுக்குள்ள வெளியில போன அப்பா ரவீந்திரன் வீட்டுக்கு வந்தாரு. நீ எவ்ளோ எதிர்பார்த்தாலும் அந்த போஸ்ட்மேன் வரமாட்டோம், உனக்கு மிலிட்டரியில இருந்து லெட்டரும் வராது. கோடி பேர் எழுதின பரீட்சையில லட்சம் பேர்ல நீ ஒருத்தி காத்துக்கிட்டு இருக்க. அப்பா, அனாமிகாவுக்கு கோவம் வருதுப்பா. நான் அவளோட அப்பா, அவளை விட அதிகமாவே எனக்கு வரும். அப்படின்னா போயி உங்க மனைவி மேல அதை காட்டுங்க, உங்க ரெண்டு மடங்கு கோபத்தை. நீ போயி அந்த போஸ்ட்மேன் செந்தில் மேல காட்டு உன் கோபத்தை. உனக்கு லெட்டர் வந்தா அவன் கொண்டு வந்து காட்ட போறான், பாவம் எங்க ஒளிஞ்சிருக்கானோ. எனக்கு லெட்டர் வந்துருச்சா, மிலிட்டரியில இருந்து ஜாயினிங் லெட்டர் வந்துருச்சான்னு கேட்டு அவனை பயமுறுத்திக்கிட்டு இருக்க. நீங்க பயமுறுத்துறேன்னு சொல்றீங்க, நான் எக்ஸைட்டிங்கா இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஏதோ ஒண்ணு, இப்ப வரைக்கும் வெயிட் பண்ணது போதும். வீட்டுக்கு போய் உங்க அம்மா கிட்ட சமையல் கத்துக்கோ, நாளைக்கு உன் மாமியார் வீட்ல இருந்து எங்களுக்கு கெட்ட பேர் வேண்டாம். அத கேட்ட அனாமிகா எதுவும் பேசாம கோவமா வீட்டுக்கு வந்தா. அப்படியே நாட்கள் போச்சு. ஒரு நாள் ரவீந்திரன் வீட்டுக்கு அவரோட ஃப்ரெண்ட் ரவிச்சந்திரன் வந்தாரு. உபசரிப்பு பலகாரம் ஆனதும் அனாமிகாவுக்கு ஒரு சம்பந்தம் கொண்டு வந்திருக்க. நீ எனக்கு எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி அந்த குடும்பத்துல பிரசாத் எனக்கு. சின்ன குடும்பம், நல்ல குடும்பம். பிரசாத்துக்கு சாரதாக்கு கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷம் கழிச்சு ரமேஷ் பிறந்தான். நல்லா படிச்சிருக்கான், நல்ல வேலை, நல்ல சம்பளம். நம்ம அனாமிகா வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு சாரதா பிரசாத பத்தி சொன்னாரு. ரவீந்திரனுக்கு ஃப்ரெண்டோட வார்த்தையில இருந்த உண்மை புரிஞ்சுது. ஒரு நாள் ரமேஷுக்கும் அனாமிகாக்கும் பெண் பார்க்கும் படலம் நடந்தது. ரமேஷுக்கு அனாமிகாவை ரொம்ப பிடிச்சிடுச்சு. அனாமிகா எப்படியாவது ரமேஷ் கிட்ட தன்னோட ஆசை ஆர்மி ஆபீசர் ஆகணுங்கறத சொல்லணும்னு நினைச்சா. ஆனா சந்தர்ப்பம் கிடைக்கல. ரெண்டு பேருக்கும் வைபவமா திருமணம் நல்லபடியா நடந்து முடிஞ்சது. புகுந்த வீட்டுக்கு போகும்போது அனாமிகா அழுதுகிட்டே சொன்னா, அப்பா, நான் உங்களை ஒரே ஒரு கேள்வி கேக்குறேன்ப்பா, உண்மையை சொல்லுங்க. உங்களுக்கு இருக்கிற ஆசை அது என்னதுப்பா? உனக்கு எந்த கஷ்டமும் இல்லாம பாத்துக்கிறது தான்மா என்னோட ஆசை. ஒரு நல்ல குடும்பத்துக்கு ஒன்ன மருமகளா அனுப்புறது தான். நீங்க மட்டும் உங்க ஆசை கோரிக்கை எல்லாம் தீர்த்துட்டு சந்தோஷமா இருக்கீங்க, ஆனா என் ஆசை நிறைவேறதுக்கு முன்னாடி எதுக்கு பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்க அப்படின்னு அழுதுகிட்டே அனாமிகா கார்ல ஏறி புகுந்த வீட்டுக்கு போனா. அப்போ ரவீந்திரன் பயங்கரமா அழுதாரு. உண்மைய சொல்லணும்னா அனாமிகா இப்படி மாமியார் வீட்டுக்கு போக வேண்டிய பொண்ணு இல்ல. காலம் நம்ம பேச்ச கேட்காதுன்னு வாங்க, நம்ம ஒண்ணு நினைச்சா அது ஒண்ணு நடக்குது. அப்புறம் அனாமிகா மாமியார் வீட்டுக்கு போய் மாமியாருக்கு ஏத்த மாதிரி நல்ல மருமகளா எல்லா வேலையும் பார்த்தா. சாரதா கூட பொண்ணு இல்லாத குறைய அனாமிகா மூலமா தீத்துக்கிட்டாங்க. ஒரு நாள் மிலிட்டரியில இருந்து அனாமிகாவுக்கு ஜாயினிங் லெட்டர் வந்தது. அத பார்த்து அந்த லெட்டர் எடுத்துக்கிட்டு ரவீந்திரன் பொண்ண பாக்கிறதுக்காக வந்திருந்தாரு. அந்த நேரத்துல சாரதா மட்டும்தான் வீட்டுல இருந்தாங்க. நல்லது கெட்டதெல்லாம் பேசினதுக்கு அப்புறமா ரவீந்திரன் அந்த லெட்டர் எடுத்து அவங்க கிட்ட கொடுத்தாரு. சாரதா அந்த லெட்டரை பத்தி கேட்டாங்க. ரவீந்திரன் எல்லா விஷயத்தையும் சொன்னாரு. அப்போ கோபம் வந்த சாரதா அந்த லெட்டரை அவர் முன்னாடியே கிழிச்சிட்டாங்க. கவலையில மறுபடியும் ரவீந்திரன் வீட்டுக்கு போனாரு. ராத்திரி சாப்பிட்டதுக்கு அப்புறமா ரமேஷ் சோஃபால உட்காந்து டிவி பாத்துக்கிட்டு இருந்தான். அப்போ சாரதா வந்து ரவீந்திரன் வந்த விஷயம், கொண்டு வந்த லெட்டரை பத்தி எல்லாம் சொன்னாங்க. அதை கேட்ட ரமேஷ் அனாமிகா கிட்ட கேட்டான். ஆமாங்க, மிலிட்டரியில ஜாயின் பண்ணி நாட்டுக்கு சேவை செய்யறது என் கனவு, என் ஆசையும். ஆனா அதெல்லாம் நீங்க போட்ட மூணு முடிச்சுல காணாம போயிடுச்சுக்க. இங்க பாருமா, என் மருமக மிலிட்டரியில சேர்றத ஒத்துக்க முடியாது. இதுக்கு முன்னாடி நீ என்ன ஆசை கனவு வச்சிருந்தியோ அது உன்னோட. இதுக்கப்புறம் ஒரு வீட்டுக்கு மருமகளாயிட்ட. இந்த வீட்டுக்கு என்ன தேவையோ அதை செஞ்சுக்கிட்டு ஒழுங்கா இருக்க பாரு. இந்த வீட்டுக்கு ஒரு கௌரவம் இருக்கு அப்படின்னு சாரதா ரொம்ப கராரா சொல்லிட்டாங்க. அது பிடிக்காத அனாமிகா மிலிட்டரியில சேரணுங்கிறதுக்காக நடுராத்திரி வீட்டை விட்டு வெளியே போயிட்டான். இந்த விஷயம் ஊருக்கெல்லாம் தெரிஞ்சு சாரதாவோட மானமே போயிடுச்சு.
சாரதாவும் பிரசாதும் ரவீந்திரன் வீட்டுக்கு வந்து திட்டினாங்க. ஒரு வாரம் ஆறதுக்கு முன்னாடியே ரமேஷுக்கு சுமதி அப்படிங்கிற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணமும் பண்ணி வச்சுட்டாங்க. அவங்களோட குடும்பம் நல்லபடியா போய்கிட்டு இருந்தது. 2 வருஷம் போனதுக்கு அப்புறமா மிலிட்ரியில சேவை செஞ்சுக்கிட்டு இருந்த அனாமிகாவுக்கு 1 மாசம் லீவ் கிடைச்சது. அப்ப தன்னோட மாமியார் வீட்டுக்கு வந்தா. அவகிட்ட யாரும் பேசல. சாரதா அவளை பயங்கரமா திட்டிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப அனாமிகா அவங்க கிட்ட சொன்னா, அத்தை, இங்க நீங்க ஏசி காத்து வாங்கிக்கிட்டு நிம்மதியா தூங்கறதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா? நாங்க அங்க குளிர்லயும் வெயில்லயும் கஷ்டப்பட்டு காவல் காத்துக்கிட்டு இருக்கிறதுதான். நாடுனா உங்களுக்கு உங்க புள்ள மாமா இது மட்டும்தான் தெரியும். அத்தை, தேசம்னா நம்ம 5 விரல் மாதிரி. ஒரு விரல் இல்லைனாலும் எந்த வேலை செய்யறதும் ரொம்ப கஷ்டமாயிடும் தெரியும்ல. மிலிட்ரி இல்லனா நாடு பொழைக்கிறதும் அந்த மாதிரி கஷ்டமாயிடும். ஜெயஹிந்த் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டா அனாமிகா. மாமியார் வீட்டுக்கு போனா அவங்க என்கிட்ட பேசாம திட்டுறாங்க. இப்ப வீட்டுக்கு போனா அப்பா என்ன சொல்லுவாரோ அப்படின்னு பயந்துகிட்டே தன்னோட அம்மா வீட்டுக்கு வந்தா. அம்மா அப்பா ரெண்டு பேரும் பொண்ணை பார்த்து அழ ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ரவீந்திரன் தேறி வந்து, உன்ன பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா பெருமையா இருக்குமா. உன் கோரிக்கைய நிறைவேத்த இல்லற வாழ்க்கையே துறந்துட்டம்மானே. நான் என் ஆசையை எப்படி தீத்துக்கிட்டனோ அதே மாதிரியே நீயும் உன் ஆசைய தீத்துக்கிட்டமா. மனசார நான் உனக்கு சல்யூட் செய்யறம்மா அப்படின்னு ரவீந்திரன் பொண்ணுக்கு சல்யூட் அடிச்சாரு. அதை பார்த்த அனாமிகா ரொம்ப சந்தோஷப்பட்டா. கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் ஒரு நாள் சாரதாவோட வீட்டுல பீரோல வச்சிருந்த பணம் டாக்குமெண்ட்ஸ் எதையும் காணோம். 2வது மனைவி சுமதியையும் காணோம். என்ன பண்றதுன்னு தெரியாம சாரதாவும் ரமேஷும் தலை குனிஞ்சு நின்னாங்க. ஒரு ஊர்ல சாரதான்னு ஒரு கஞ்ச மாமியார் இருந்தாங்க. சாரதாவோட கஞ்சத்தனத்தால சாரதாவோட மருமக ரொம்ப சங்கடங்களை சந்திச்சுட்டு இருந்தா. சாரதாவோட மகன் ரமேஷ் லாரி டிரைவருங்கிறதுனால வீட்டுக்கு எப்பயாவது தான் வருவான். எப்பவுமே தூரமான இடத்துக்கு பிரயாணம் பண்ணிக்கிட்டே இருந்தான். சாரதா பசுமாடுகளை மேய்ச்சி அதுலேருந்து வர பாலை வித்து பணம் சம்பாதிச்சுட்டு இருந்தாங்க. சாரதா தினம் தினம் ஒரு வேலையும் செய்யாம எல்லா வேலையும் தன் மருமக தலையிலேயே கட்டினாங்க. எல்லா வேலைகளையும் ஒரே ஆளா செய்ய முடியாம அனாமிகா ரொம்ப கஷ்டத்துல இருந்தா. ஒரு நாள் அனாமிகா வாந்தி எடுத்துட்டு இருந்தா. இதை பார்த்து சாரதா மருமக மேல கோவப்பட்டாங்க. என்னடி காலங்காத்தால வாந்தி எடுத்துக்கிட்டு வீட்டையே நாசம் பண்ணிட்டு இருக்க, ராத்திரியெல்லாம் கண்டதெல்லாம் தின்னா இப்படிதான் ஆகும். என் பையன் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சுட்டு வந்தா கண்டதையும் சாப்பிட்டு வாந்தி எடு. எனக்கு ரொம்ப சோர்வா இருக்கு அத்தை, ரொம்ப கஷ்டமா இருக்கு, தலை வேற சுத்துது. நீ சொல்றத பார்த்தா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் பணத்தை கட்டுக்கட்டா கட்டணம் போல் இருக்கு. அந்த டாக்டர்ஸ் என்னடானா ஒரு ஊசியை போட்டு 4 மாத்திரையை கொடுத்து 500 ரூபா பிடிக்கிடுவாங்க. அனாவசியமா அவ்வளவு காசு கொடுத்தா என் உயிரே என்கிட்ட இருக்காது. அத்தை என்னால முடியவே இல்ல அத்தை, தலையெல்லாம் சுத்துது. இப்படி சொல்லிட்டே அனாமிகா மயக்கம் போட்டு விழுந்துட்டா. இப்படியே மத்தியானமாச்சு. அனாமிகா மெதுவா கண்ணை திறந்து பாக்குறப்போ பசுமாட்டு கொட்டாயில இருந்தா. பக்கத்திலேயே சாரதாவும் இருந்தாங்க. அத்தை நான் இப்ப எங்க இருக்கேன்? இப்ப நீ பூலோகத்துல இல்ல, சந்திரலோகத்துல இருக்க. அதோ தேவர்களை பாரு, உனக்காக அவங்கெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. போமா மகாராணி போ. என்னத்த சொல்றீங்க? என்ன பின்ன, நம்ம வீட்டுலதான் கிடக்குற. நீ தலை சுத்தி விழுந்த உடனே உன்னை தூக்கிட்டு போற தெம்பு என்கிட்ட இல்ல. ஒருவேளை உன்னை தூக்கிட்டு போனாலும் என் இடுப்பு புடிச்சுக்குச்சுன்னா அப்புறம் நான் என்ன பண்ணுவேன் சொல்லு. அதான் பக்கத்துல இருக்கிற மாட்டு கொட்டாய்க்கு உன்னை இழுத்துட்டு வந்த. எனக்கு என்னாச்சு அத்தை, இன்னும் சோர்வாவே இருக்கு. டாக்டரை கூப்பிட்டு வந்தீங்களா? அவர் என்ன சொன்னாரு? என்னது டாக்டரா? இப்ப டாக்டரை கூப்பிட்டா அந்த டெஸ்ட் எடுக்கணும் இந்த டெஸ்ட் எடுக்கணும்னு நிறைய காசை புடுங்கிடுவாங்க. அதுக்கு என்ன அவசியம் சொல்லு. இப்போ ஏதோ ராத்திரி சாப்பிடக்கூடாதா சாப்பிட்ருப்ப, போய் கொஞ்சம் மோரை குடி போ, எல்லாம் தன்னால சரியாயிடும். சரிங்க அத்தை. சரி சரின்னு தலையாட்டிட்டு உட்கார்ந்துட்டு இருக்க, போய் சீக்கிரம் மோரை குடிச்சா அதுக்கப்புறம் நிறைய வேலை இருக்கு பார்க்கணும். மோர்லேருந்து வெண்ணெய் எடுக்கணும், சீக்கிரம் போயிட்டு வா. அனாமிகா வீட்டுக்குள்ள போய் சில்லுன்னு மோர் குடிச்சா. வயிறெல்லாம் பெரட்டுற மாதிரி அனாமிகாவுக்கு தோணுச்சு. அன்னைக்கு வேலை எதுவும் பண்ணாம தூங்கணும் போல இருந்தது. ஆனா தன்னோட மாமியாருக்கு பயந்து கடகடன்னு போனான். தன்னோட மாமியார் சொன்ன மாதிரியே மோரை கடைய ஆரம்பிச்சா. 2-3 பாத்திரம் வெண்ணெய சேர்த்தா. அதை பார்த்து அனாமிகாக்கு வாய் ஊறுச்சு. என்னம்மா சாப்பிடணும்னு இருக்கா? எதுக்கு இருக்காது உனக்கு, இது ரொம்ப விலை உயர்ந்ததில்ல. சரி சரி கொஞ்சம் கொடுக்குறேன்.
இப்படி சொல்லி சாரதா ஒரு விரலால வெண்ணெய் எடுத்து அனாமிகாக்கு கொடுத்தாங்க. அதை அனாமிகா சாப்பிட்டு தன்னோட ஆசையை நிறைவேற்றிக்கிட்டான். கண்ணு முன்னாடியே எல்லாம் இருந்தும் எதையும் சரியா சாப்பிட முடியாம அனாமிகா ரொம்ப அவஸ்தப்பட்டா. மூணு நாளைக்கு அப்புறமா வீட்டுக்கு ரமேஷ் வந்தான். ரமேஷ் வரும்போதே தன்னோட மனைவிக்கும் அம்மாக்கும் புது புடவை வாங்கிட்டு வந்தான். கூடவே ஸ்வீட்டும் வாங்கிட்டு வந்தான். இந்தா அனாமிகா, உனக்காக ஸ்வீட் வாங்கிட்டு வந்தேன். இந்தா ஆசை தீர சாப்பிடு. டேய், என்னடா அவ்வளோ விலையுறந்த ஸ்வீட்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குற? நீ காசை ரொம்ப கறியாக்குறடா. உனக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லை. அம்மா, எனக்கு தெரியும்மா, இந்த ஸ்வீட்டை நான் ஒன்றும் பணம் கொடுத்து வாங்கலை. என்னோட ஓனர் ஃப்ரீயாக கொடுத்தாரு, அதான் இங்கே கொண்டு வந்தேன். அது சரி, நீ அந்த ஸ்வீட்டெல்லாம் வேற எங்கேயாவது கொடுத்து காசு வாங்கிட்டு வர வேண்டியது தானே? ஏதோ வந்த வரைக்கும் லாபம் வந்திருக்கும்ல. அம்மா போதும்மா, நீயும் உன் கஞ்சத்தனமும். பாவம், ஒரு ஸ்வீட்டு தானே. அனாமிகா நீ சாப்பிடுமா. இப்படி ரமேஷ் ஸ்வீட்டை கொடுக்குறப்போ அனாமிகா அந்த நேரம் பார்த்து வாந்தி எடுக்க ஆரம்பிச்சா. ரமேஷ்க்கு பதட்டமாச்சு. என்ன அனாமிகா வாந்தி எடுக்கிற? ஆ, இதெல்லாம் இப்படி சாப்பிட்றதால தான் வருது. அவளுக்கு ஒரு வாரமா ஒரே வாந்தியா இருக்கு. ஹாஸ்பிட்டல் போனா பணம் தண்டமாகும். நான் கூட்டிட்டு போகல. உனக்கு என்ன பைத்தியமாமா? இப்படி சொல்லி ரமேஷ் அனாமிகாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனான். ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் சந்தோஷமான செய்தியை சொன்னாரு. ரமேஷ் சந்தோஷமா வீட்டுக்கு வந்தான். டேய், என்னடா இப்படி பைத்தியக்கார மாதிரி கத்திட்டு இருக்க? அம்மா, நீ பாட்டியாக போற, நான் அப்பா ஆக போறமா. அனாமிகா கர்ப்பமா இருக்கம்மா. எனக்கு இவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அனாமிகா, நாளிலிருந்து நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நீ சாப்பிட எல்லாம் வீட்டுக்கு வாங்கிட்டு வர, சரியா? டே தம்பி, இப்ப அதெல்லாம் எதுக்குடா? அம்மா, உனக்கு ஒன்னும் தெரியாது, சும்மா இரு. அதே மாதிரி சொல்ல மறந்துட்டேன், அனாமிகா நாளைக்கு நான் டெல்லி வரைக்கும் போறேன். ஒரு மூணு வாரம் பிரயாணம் இருக்கும். மறுபடியும் திரும்பி வர மறுபடியும் ஒரு மூணு வாரம் ஆகும். மொத்தமாக ஒரு ஒரு மாதம் ஆகும் நான் வரத்துக்கு. நான் வீட்டில் இருக்க மாட்டேன், ஆனால் உனக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு போகிறேன், சரியா? சரிங்க. நீங்கள் என் கூட இல்லைன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. இந்த சமயத்தில் நீங்கள் என் கூடவே இருந்தால் நல்லா இருக்குங்க. ஒரு மாதம் தானம்மா, வந்துட்டேன் விடு, ஜாகிரதையாயிரு. ரமேஷ் தன்னோட மனைவிக்கு தேவையான எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து கொடுத்தான். அன்னைக்கே ரமேஷ் கிளம்பி போயிட்டான். வீட்டில் சாரதா அனாமிகா ரெண்டு பேர் மட்டும்தான் இருந்தாங்க. மகன் இல்லாததால சாரதா தன்னோட வேலையை காட்டினாங்க. என்னடி வீட்டில் பேயா இருக்கு? எதுக்கு அப்படி பேசுற? இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லி என் பையன்கிட்ட என்ன போட்டு கொடுக்குறியா? உனக்காக அவன் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு என்னெல்லாம் வாங்கி கொண்டு கொடுக்குறான், இதெல்லாம் உனக்கு அவசியமா? அத்தை, தயவு செஞ்சு இப்படி பேசாதீங்க. நான் ஒன்றும் அதெல்லாம் வாங்கி கொடுக்க சொல்லி கேட்கல. சரி, போத, நிறுத்து, போய் மாட்டு தொழுவத்தை சுத்தம் பண்ணிட்டு வா. அதுக்கப்புறம் வீட்டை கழுவு. ஒரு வாரமாச்சு, சுத்தமா தண்ணியில கழுவி அதுக்குள்ள பசுவையும் கழுவிடு. இதெல்லாம் மத்தியானத்துக்குள்ள பண்ணிட்டு சமையல் அறைக்கு வா. எனக்கு தலை வலியா இருக்கு, நான் கொஞ்ச நேரம் தூங்க போறேன். நான் தூங்கி எழுந்துக்கிறதுக்குள்ள இந்த வேலையெல்லாம் முடிச்சிருக்கணும். அத்தை, நான் இப்ப தனி ஆள் கூட இல்லை. இப்ப இந்த வேலையெல்லாம் சொன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அத்தை. கஷ்டமும் இல்ல ஒன்னும் இல்ல, உன் வயசுல இதெல்லாம் நானும் பண்ணியிருக்கேன். போ போ, வேலையில இருந்து தப்பிச்சுக்க ஏதேதோ சாக்கு சொல்லிட்டு இருக்கியா? அனாமிகா எல்லா வேலையும் செஞ்சு ரொம்ப சோர்ந்து போனா. இப்படியே நாட்கள் ஓடிச்சு. அனாமிகா தனக்கு வந்த கஷ்டம் வேற யாருக்கும் வரக்கூடாதுன்னு நினைச்சு அழுதுட்டே இருக்கிறப்போ ரமேஷ் வீட்டுக்கு திரும்பி வந்தான். அனாமிகா இந்த நிலைமையில இருக்கிறத பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டான். தான் அம்மா சாரதாவை நல்லா திட்டினான். அனாமிகா கூட உன்ன மாதிரி ஒரு மனுஷி தானம்மா, அவ ஒத்த மனுஷி இல்லைன்னு சொல்லி கூட நீ இவ்வளோ வேலை வாங்கியிருக்க. இந்த வீட்டில் இனிமே ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது, நீ என்னோட அம்மாவே இல்லை. இப்படி சொல்லிட்டு ரமேஷ் தன்னோட மனைவியை கூட்டிட்டு வீட்டை விட்டு வெளியில கிளம்பினான். அப்போ சாரதா வழிய மறைச்சாங்க. தான் செஞ்ச தப்ப உணர்ந்தாங்க, மன்னிப்பு கேட்டாங்க. மருமகளை இனிமேல் கஷ்டப்படுத்த மாட்டேன்டா, நீ என்னை விட்டு போகாத, உன் சந்தோஷம் தான் என் சந்தோஷம். இப்படி சொல்லிட்டு சாரதா தான் செஞ்ச தப்ப உணர்ந்து மருமக அனாமிகாவை ஆசைய கட்டி அணைச்சாங்க. அப்பத்துல இருந்து கர்ப்பமா இருந்த அனாமிகாவை சாரதா நல்லா பாத்துக்கிட்டாங்க. அந்த குடும்பமே ஆனந்தமா வாழ்ந்தது.